அல்லாஹ்வுடைய நோக்கத்தை அல்லாஹ் இறக்கிய குர்ஆனுக்கு எது நோக்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைக்காமல், அல்லாஹ்வுடைய தூதர் கூறாமல் நானாக விளங்கிக் கொள்வேன் என்று ஒருவன் கூறுகிறான் என்றால் அவன் குர்ஆனை விட்டுவிட்டு மன இச்சையின் பக்கம் செல்ல விரும்புகிறான். அல்லாஹு தஆலா கூறுவதை பாருங்கள். சூரா அல் அன்ஃபாலுடைய 20வது வசனம், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, யா அய்யுஹல்லதீனா ஆமனு அதீஉல்லாஹ வ ரசூலஹு, யா அய்யுஹல்லதீனா ஆமனு அதீஉல்லாஹ வ ரசூலஹு, மூமின்களே மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், வ ரசூலஹு அவனுடைய தூதருக்கு கீழ்படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு தெளிவான கட்டளை! ஒருவன் ஹதீஸை ஏற்காமல் நான் ரசூலுல்லாஹிவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். பொய் சொல்லுவது, வரட்டு வாதம் பிடிப்பது, நபியினுடைய ஹதீஸை சுன்னாவை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாகவோ அல்லது தன்னுடைய அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்றோ என்றால் என்ன அர்த்தம்? அவன் ஹதீஸை புறக்கணிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நபியை விட்டு நீங்கள் விலகி சென்று விடுவீர்களா? நபி கூறுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க, எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதல் பாருங்கள். நபி கூறுவதை நீங்கள் செவியுற்று கேட்டுக்கொண்டிருக்க அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுவீர்களா? விலகாதீர்கள். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு வழிகாட்டலை சொல்ல அந்த வழிகாட்டல் வேண்டாம் என்று ஒருவன் விலகி சென்றால் அவனுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் என்ன சட்டமோ, குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்தில் என்ன சட்டமோ, என்ன சட்டம்? ஒன்று அவன் காஃபிர் அல்லது முனாஃபிக், ஒன்று அவன் காஃபிர் அல்லது முனாஃபிக். அதே சட்டம்தான் குர்ஆன் இருக்கின்ற வரை, குர்ஆன் இருக்கின்றவரை அதே சட்டம் தான். இன்று ஒருவருக்கு சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அதை விட்டு ஒருவன் விலகுவானே ஆனால் அவன் ஒன்று காஃபிராக இருப்பான் அல்லது முனாஃபிக்காக இருப்பான். சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய சில கூற்றுகளை பாருங்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி இல்லா அமில்து பிஹி வ இன்னி லஅக்ஷா இன் தரக்து ஷைஅன் மின் அம்ரிஹி அன் அஸீர். ரசூலுல்லாஹ் எந்த ஒரு காரியத்தை செய்தார்களோ நான் அதை விடவே மாட்டேன், நான் அதை விடவே மாட்டேன், கண்டிப்பாக நானும் அதை செய்தே திருவேன், நான் பயப்படுகிறேன், நான் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய காரியத்தில் ஒரு காரியத்தை விட்டால் நான் வழிகட்டி விடுவேன், நான் வழி தவறி விடுவேன், நான் பாதை பிசகி விடுவேன் என்று நான் பயப்படுகிறேன். சொல்லக்கூடியவர்கள் யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தவர்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அரபி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், குர்ஆனை நம்மை விட சரியான முறையிலே புரிந்தவர்கள், குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், ஒவ்வொரு வசனத்தையும் உணர்ந்தவர்கள், அன்பு சகோதரர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை என்னால் விட முடியாது, நான் கண்டிப்பாக அதன்படி செய்வேன், ஒரு விஷயத்தை நான் விட்டாலும் வழிகட்டி விடுவேன் என்று பயப்படுகிறேன். இந்த அறிவிப்பை பதிவு செய்யக்கூடிய இப்னு பத்தா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சகோதரர்களே, மிகப்பெரிய சித்திக் சித்திக்குல் அக்பர் ஒரு நபி நபியின் கட்டளைக்கு ஒன்றுக்கு மாறு செய்வதால் தனக்கு வழிகேடும் என்று பயப்படுகின்றார்களே. இன்று மக்கள் நபியின் சுன்னாவை பரிகாசம் செய்கிறார்களே, நபியின் சுன்னாவை விளையாட்டாக எடுத்துக் கொள்கிறார்களே, நபியின் சுன்னாவிற்கு மாறு செய்து பெருமை பேசுகிறார்களே, நபியின் சுன்னாவிற்கு மாறு செய்து பெருமை பேசுகிறார்களே, நபியின் சுன்னத்தையும் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களையும் கேலி பேசுகிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன ஆகும்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா கூறுவதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், லா அரா லி அஹதின் மஅ சுன்னத்தின் சன்னஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னாவை செய்திருக்க அதை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தாபிஈன்களிலே அபு கிலாபா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இதா ஹத்தஸ ரஜுல பிஸ் சுன்னா,
ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் ஹதீஸை கொண்டு செல்கிறீர்கள், ஹதீஸில் இப்படி இருக்கிறது என்று, அவன் சொல்கிறான் தஅனா மின் ஹாதா, இதை விடு, ஹாதி கிதாபல்லா, குர்ஆனில் இருக்கிறதா சொல்லின்று, ஃபஅலம் அன்னஹு தால், அறிந்துகொள் அவன் வழிகட்டவன் என்பதாக. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இதை பதிவு செய்கிறார்கள். இதை பதிவு செய்துவிட்டு பிறகு இதற்கு விளக்கம் இமாம் தஹபி சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தத்துவம் பேசுகிறான், விட்டுவிடு, ஒரு மனிதன் தத்துவம் பேசுகிறான், குர்ஆனில் என்ன இருக்கிறது, ஹதீஸுகளிலே என்ன இருக்கிறது, அறிவை கொண்டு வா, முதலிலே குர்ஆனை விளங்குவதற்கு அறிவு தேவை, தத்துவம் தேவை, தத்துவத்தை கொண்டு வா என்று ஒருவன் கூறினால், ஃபஅலம் அன்னஹு அபூ ஜஹ்லின், அவன் அபூ ஜஹல் என்று புரிந்து கொள். ஒரு மனிதன் குர்ஆனும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை, இந்த ஒற்றை ஹதீஸுகள் எல்லாம் எதற்கு, முதலிலே அறிவை நாம் சிந்திப்போம், முதலிலே அறிவியலை படிப்போம், அப்போதுதான் குர்ஆனை சரியாக புரிய முடியும் என்று ஒருவன் கூறினால் அவனை அபூ ஜஹல் என்று புரிந்து கொள். வைதா ரஐத ஸாலிக தௌஹீதிய, ஒரு மனிதன் சூஃபிசத்திலே செல்கிறான், தரிகாவிலே செல்கிறான், தஅனா மினன் நக்லி வ மினல் அக்ல் வ ஹாதி ஸௌக வ அல் வஜ்த், ஹதீஸுகளை வைங்க, குர்ஆனை வையுங்கள், அறிவை வையுங்கள், முதலிலே அன்பை பற்றி பேசுங்கள், முதலிலே உணர்வுகளை பற்றி பேசுங்கள் என்று ஒருவன் கூறினால், ஃபஅலம் அன்னஹு இப்லீஸ், அவனை இப்லீஸ் என்று புரிந்துகொள். கத் ஸஹர பி சூரத்தி பஷரின், மனிதனுடைய உருவத்திலே வந்திருக்கிறான், அல்லது ஒரு மனிதனுக்குள் நுழைந்து வந்திருக்கிறான், உன்னால் முடியவில்லை என்றால் பயந்தால் அவனை விட்டு ஓடிவிடு, இல்லை உனக்கு ஆற்றல் இருக்கிறது என்றால் அவனை கீழே தள்ளி அவனது நெஞ்சிலே அமர்ந்து ஆயத்தில் குர்சியை ஓது, அவனுடைய கழுத்தை நெறி என்பதாக. யார் ஒரு மனிதன் குர்ஆனும் தேவையில்லை, ஹதீஸுகள் தேவையில்லை, நம்முடைய அந்த சூஃபி தரிகா தத்துவங்களை பற்றி பேசுங்கள், அதில் தான் இறை அன்பு இருக்கிறது, அதில் தான் இறை காதல் இருக்கிறது, அதில் தான் மறுமையின் உணர்வுகள் இருக்கின்றன, நபியின் பாசம் இருக்கிறது என்று ஒருவன் பேசினால் அவன் இப்லீசுடைய உருவத்தில் வந்திருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா.